சிம்பு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் கிளப்பிய வெந்து தணிந்தது காடு திரைப்படம் இன்று திரைக்கு வந்திருக்கிறது படத்துக்கு கலவையான விமர்சனமா நேர்மறையான விமர்சனமா அல்லது நெகட்டிவ் விமர்சனமா என்பதைத்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா படங்களுக்கு பிறகு கௌதம் வாசுதேவ் மேனனும் சிம்புவும் இணைகிறார்கள் என தகவல் வெளிவந்த நிலையில் பல கதைகள் தலைப்புகள் விவாதிக்கப்பட்ட பிறகு முடிவு செய்யப்பட்ட படம்தான் இந்த வெந்து தணிந்தது காடு தலைப்பு அறிவிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் லுக் வெளியான போதே பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருந்தது பெரும் வெற்றி பெற்ற மாநாடு படத்திற்கு பிறகு வெளியான மகா சரியான கவனத்தை பெறாத நிலையில் சிம்புவின் ரசிகர்களும் இந்த படத்தையே எதிர்நோக்கியிருந்தனர் இன்று வெளியாகியிருக்கும் இந்த படத்திற்கு தற்போது ஊடகங்களில் விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன திருச்செந்தூர் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் தனது தாய் சகோதரியுடன் கருவேல மரங்களை வைத்து பிழைப்பு நடத்தி வரும் முத்துவீரன் மேம்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கி மும்பையில் ஒரு பரோட்டா கடையில் வேலைக்கு செல்கிறார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது பரோட்டா கடையல்ல கூலிப்படைகளின் கூடாரம் என்பது தெரிகிறது முத்துவீரன் இருக்கும் கும்பலின் தலைவனும் எதிர்கும்பலின் தலைவனும் மோதிக்கொள்கிறார்கள் ஒரு கட்டத்தில் முத்துவீரனும் அதில் இழுக்கப்படுகிறான் பிறகு என்ன ஆகிறது என்பதே மீதிக்கதை இந்த படத்தின் முதல் பாதியில் உள்ள ஹைப்பை இரண்டாவது பாதிக்கு கடத்துவதில் கௌதம் வாசுதேவ் மேனன் தவறியுள்ளதாக கூறுகிறது தமிழ் இந்து நாளிதழ் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாததை நினைத்து வருந்தும் இளைஞனாக சிம்புவுடன் விரியும் வெந்து தணிந்தது காடு முதல் பாதி புலம்பெயர் தொழிலாளர்களாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருந்து மும்பை சென்றுள்ளவர்கள் சந்திக்கும் இன்னல்களை தேவையான உடன் சொல்லி நடுவக்குறிச்சி என்ற குக்கிராமத்தின் வெப்பத்தைப் போலவும் நிலத்தைப் போலவும் சிறுகதையாக ரசிக்க வைக்கிறது ஜெயமோகனின் கதையை ஒரு சிறிய சிங்கிள் ஷாட் சண்டை காட்சி மூலம் சொல்லி ஹைப் ஏற்றிய கௌதம் மேனன் அதே ஹைப்பை இரண்டாம் பாதியில் ரசிகர்களுக்கு கடத்துவதில் தவறுகிறார் இரண்டு குழுவுக்கு இடையேயான மோதலாக மாறும் இரண்டாவது பாதி அதில் அழுத்தமில்லாத திரைக்கதை அமைப்பால் தடுமாறுகிறது நாயகன் போன்ற மும்பையின் கேங்ஸ்டர் படங்கள் இதற்கு முன்பு தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படங்களாக அமைந்துள்ளன அவற்றுக்கான அடித்தளம் கேங்ஸ்டர் ரோலுக்கான தெளிவான பார்வையும் அதற்கான அரசியலும் திரைக்கதையும் தான் ஆனால் இங்கு இரண்டு கேங்ஸ்டர்கள் அதிலும் மலையாள சினிமாவின் மூத்த நடிகர் சித்திக் போன்றோரை வைத்துக்கொண்டு அவருக்கான வலுவான திரைக்கதையை கொடுக்காமல் வீணடித்திருக்கிறார் இயக்குனர் கௌதம் மேனன் என விமர்சித்துள்ளது இந்து தமிழ் திசை இந்த படத்தில் சிம்பு மிக சிறப்பாக நடித்திருப்பதாக சொல்கிறது தினமலர் நாளிதழின் விமர்சனம் முத்து என்கிற முத்து வீரனாக மாறுபட்ட தோற்றத்தில் சிம்பு இருக்கிறார் பையனாக ஒரு ஏழை இளைஞனாக அதற்கான உடல்மொழி நடை உடை பாவனை என தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டுள்ளார் சிம்பு இதற்கு முன்பு சிம்பு இப்படியெல்லாம் நடித்ததில்லையே என ஆச்சரியப்பட வைக்கிறார் ஒரு இடத்தில் கூட சிம்புவின் முந்தைய படங்களின் நடிப்பு கதாபாத்திரம் மனதிற்குள் வரவே இல்லை முத்து என்கிற ஒரு தென் தமிழ்நாட்டு இளைஞனை அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் இரண்டாம் பாகத்தில் என்ன அதிரடி செய்யப் போகிறார் என அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருப்பதை தியேட்டரில் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறது தினமலர் இந்த படத்தில் நாயகியாக நடித்திருக்கும் சித்தி இத்னானி தாதாவாக வரும் சித்திக் அப்புக்குட்டி நீரஜ் மாதவ் ராதிகா சரத்குமார் ஆகியோரும் சிறப்பாக நடித்திருப்பதாக சொல்கிறது தினமலரின் விமர்சனம் வெந்து தணிந்தது காடு ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் படமில்லை ஒரு கேங்ஸ்டரின் கதையை சொல்வதிலும் கௌதம் மேனன் ஆர்வம் காட்டவில்லை மாறாக அந்த பயணத்தை விவரிப்பதிலேயே ஆர்வம் காட்டுகிறார் கௌதம் வழக்கமாக தானே கதையை சொல்பவராக மாறி விவரித்துக்கொண்டே செல்வார் இந்த படத்தில் அது இல்லை சில சமயங்களில் திரைக்கதை மூலமாக படத்தை நகர்த்துவதற்கு பதிலாக குரல் வழியாக படத்தை நகர்த்துவார் வெந்து தனிந்தது காடு படத்தை பொறுத்தவரை கதையே படமாக நகர்கிறது முத்துவின் கதையை இந்த வகையில்தான் சொல்ல முடியும் வெந்து தனிந்தது காடு படத்தின் கதை வெறியும் தன்மையால் நாம் அந்த கதைக்குள் மூழ்கிவிடுகிறோம் இடைவேளையிலேயே கதையின் முழுமையை உணர்கிறோம் அந்த தருணத்திலேயே அந்த கதை எதை சொல்ல வந்ததோ அதை சொல்லிவிட்டதாக தோன்றுகிறது தணிந்தது காடு படத்தில் கௌதம் வாசுதேவி மேனனைப் போலவே சிம்பு என்ற நடிகர் தென்படவில்லை ஒரே படத்தை திரும்ப திரும்ப எடுக்கிறார் என்ற விமர்சனத்தை சந்தித்து வந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அதிலிருந்து பாதை மாறியிருக்கிறார் நிஜமாகவே வித்தியாசமான ஒரு கதையை முயற்சித்திருக்கிறார் சில காட்சிகள் நீளமாக இருக்கின்றன தவிர திரைக்கதையின் வடிவமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது கதை எங்கே துவங்கியதோ அங்கேயே முடிவடைகிறது என விவரிக்கிறது தி ஹிந்து ஆங்கில நாளிதழ்